திருவண்ணாமலையில் இன்று மாலை மகாதீபம் ஏற்றப்பட உள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் கிரிவல பாதையை சுற்றி வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், 2500 பேருக்கு மலையேற அனுமதி வழங்கப்படும், இன்றைக்கு காலையிலிருந்து டோக்கன் வழங்கிக் கொண்டிருந்தார்கள், அந்த பணியெல்லாம் முடிந்துவிட்டதா? தற்போது கிரிவல பாதையில எவ்வளவு பேர், எவ்வளவு பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள்? இன்று மாலை மகாதீபம் ஏற்றப்படவிருக்கு, என்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? இந்த 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில நேற்று இரவில் இருந்தே பக்தர்கள் வழிபட தொடங்கி இருக்கிறார்கள். நீங்கள் நேரடியாகவே அந்த காட்சிகளை பார்க்கலாம். பக்தர்கள் எந்த அளவிற்கு இங்கே வந்து ஆரவாரத்துடன் இங்கே வந்து பயணிக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறோம். இந்த 14 கிலோமீட்டருமே பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவருமே இங்கு வந்து இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் இந்த பல்வேறு இடங்களில் வந்து வழிப குறிப்பாக அக்னி லிங்கம் உள்ளிட்ட பல்வேறு லிங்க வழிபாடுகள் இருக்கின்றன. இது வழிநெடுங்கிலும் மொட்டையடித்தல், மற்றபடி மற்ற தெய்வங்களுடைய வழிபாடு என்பதும் இருக்கிறது. இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அன்னதானம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளும் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சரியாக இன்று மாலை 6 மணி அளவிலே அருணாச்சலேஸ்வரர் கோயிலிலே இந்த மகாதீபம் ஏற்றப்பட இருக்கக்கூடிய சூழலிலே பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இது முதன்முறையாக பார்த்தீங்கன்னா இந்த விதைப்பந்துகள் இந்த மலைக்கு மேல் சென்று தரிசிக்கக்கூடிய பக்தர்களுக்கு விதைப்பந்துகளை கையில் கொடுத்துருக்காங்க. இது போன்ற நேரங்களில் இந்த வடகிழக்கு பருவமழை நேரத்தில் அந்த விதைப்பந்துகளை ஆங்காங்கே தூவும் பட்சத்தில் இன்னமும் வந்து பசுமை பரப்பு, இந்த மலையுடைய பசுமை பரப்பு அதிகரிக்கும் என்ற ஒரு நோக்கோடு இது போன்ற ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் குடிநீர் குடிப்பதற்கான ஏற்பாடு வசதிகளும் ஆம்புலன்ஸ் வசதிகளும் அதே போல மொபைல் ஆம்புலன்ஸ் வசதிகளும் என்ன திடீர்னு இந்த பகுதியில் வந்து பொது போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. தேவைப்படும் பட்சத்தில் மொபைல் ஆம்புலன்ஸ் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக அவர்களுக்கு தேவையான முதலுதவி சிகிச்சை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை தகவலைப்படி 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் திருவண்ணாமலை நகரத்திற்கு வந்திருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ச்சியாக நாம் வந்து நேற்று இரவிலிருந்தே பல்வேறு கேமராமேன்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர் குறிப்பாக பார்த்தீங்கன்னா செய்தியாளர்களோடு இங்கே வந்து களத்தில் இருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வரவரைய செய்திகளை நம்ம தொடர்ச்சியாக கொடுக்க இருக்கிறோம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் சதீஷ் பார்க்கலாம், எந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் வருகை எப்படி காட்சிப்படுத்துறாரு நம்ம பார்க்க முடியும். தொடர்ச்சியாக இன்று மாலை மகாதீபத்தை பல்வேறு கோணங்களிலிருந்து நம்ம நேரலை மூலமாக காட்சிப்படுத்த இருக்கின்றோம். தளபதி, தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.